கொரோனாவோட அச்சம் ஆரம்பித்ததிலிருந்தே பிரபலங்களோட மரண செய்திகள் பரவலாக கேட்டுட்ருக்கும் அவங்களோட ரசிகர்கள் மற்றும் சினிமா இண்டஸ்ட்ரியும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அவ்வப்போது இருக்கு ஸோ இந்த கட்டத்தில் அதன் தொடர்ச்சியாக மேலும் ஒரு தமிழ் சினிமா பிரபலம் மரணமடைந்த செய்தி மிகப்பெரிய ஒரு சோகத்தை சினிமா ரசிகர்களுக்கும் மற்றும் தமிழ் செலி சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லாம் முக்கியமாக தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறம் செல்வராகவன் அவர்கள் கார்த்தி அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க இருக்காங்க இந்த முக்கியமா அந்த நபரை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இருந்த அந்த படங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் முதல்ல செல்வராகவன் அவர்களோட டைரக்ஷன்ல வந்த செவன்ஜி ரெயின்போ காலனி திரைப்படம் சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புதுப்பேட்டை தனுஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் வாங்கி தந்த திரைப்படம் புதுப்பேட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு மயக்கம் என்ன திரைப்படம் அதுக்கப்புறம் ஆயிரத்தில் ஒருவன் நம்ம கார்த்தி அவர்கள் நடித்த ஆயிரத்தில் ஒருவன் திரும்பவும் தனுஷ் அவர்கள் நடித்த த்ரீ திரைப்படம் இரண்டாம் உலகம் ஆரிய ஆரியா அவர்கள் இரண்டாம் உலகம் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன திரைப்படம் போக்கிரி அதுக்கப்புறம் வில்லு படம் சோ இந்த படங்கள் எல்லாம் நம்ம கேட்கும் போதே சூப்பரான திரைப்படங்கள் இல்லை இந்த திரைப்படங்களை வந்துட்டு நம்மளுக்கு சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கும் கண்டிப்பா எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமாக வந்து இருக்கு சோ இந்த எல்லா சூப்பர் ஹிட் திரைப்படங்களுக்கும் எடிட்டிங் பண்ணவர் தான் கோலா பாஸ்கர் அவர்கள் இப்போ மரணம் அடைந்திருக்காரு உடல்நிலை குறைபாடு காரணமாக அவருடைய இல்ல அதாவது ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல வந்து மரணம் அடைந்த செய்தி மிகப்பெரிய ஒரு சோகத்தை சினிமா பிரபலங்களிடையே கொடுத்திருக்கு முக்கியமாக தனுஷ் அவர்களுக்கு செல்வராகன் அவர்களுக்கு நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தில் அவங்க ஆழ்ந்திருக்காங்க ஸோ கோலா பாஸ்கர் அவர்கள் நிறைய சூப்பர் ஹிட் ஆன திரைப்படங்களுக்கு எடிட்டிங் மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து அவர் ப்ரொடியூசராகவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணார் ஸோ மாலை நேரத்து மயக்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை அவர்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த திரைப்படத்தில் லீடில் பார்த்தீங்க அவரோட பையன் பாலகிருஷ்ணா தான் வந்து நடிச்சிருப்பார்